रेखा, हाँ बिजी आर क्या? ये क्या करेंगे? मैंने को उनका कुछ पेश नो। येन्ना पेश नो? ओकर। उकान दिच्छे, सोलिंगा। येन्ना अर्जुन? रेखा, आधी कोड़ा नी बिजनेस ला पार्टनर आना द कप्रों। आधा पति येन्ने येदने नी हेटे येदम सोल्लवे लिए। अमा, आधी कप्रों ना माधा पति रिलैक्स्ड अ पेस अवे लिए। नी सोलेर के बना मरेका। पुरी ला। ना येन्ने सोलेर कनो? येन्ने रेखा कोड़ा ना मरी केकरा। उर पेरीये बिजनेस ला नी पार्टनर आयरंगेर के। आदो आधी योड़ा। येल्ला येप्पडी पोईट रुके ना जस्ट नहीं ने कोरी इनफॉरमेशन आज सोला बैंडा माँ, ना वो पुरुष नहीं लिया। येन्ना पेस रिंग अर्जुन, ना जॉइन पने तक अपरो सोलिक रे माधुरी येन्दा प्रचुनी में हिल है, येल्ला मिस मूत आप बैठ रखे, सो उंगा किटा येदी में डिस्कस पन्नोंगरा येन्ना में येने को वरला। अपड़ी ले रेका, नी वेलकम आ डिस्कस पन्ना टियो, अटलीस्ट दिन सेरी अंगे येन्ना नाड़क दुना आदु नी एकुड़ा शेयर पनी क्लान ला, येना नी पार्टनर आ रखे आदि योड़ा நீங்க பேசுறது வினோதமா இருக்கு ஆதி உங்க அண்ணா எஸ் அதனால தான் சொல்றேன் ஆதியோட குணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும் சின்ன வயசுல இருந்தே தான் தன்னோட வேலை தன்னோட பணன்னு சுயநலத்தோட மொத்த வடிவமா வளர்ந்தவன் அவன் தன்னோட காரியம் ஆகணும்னா ஆதி எவ்வளவு வேணாலும் குழைவான் உன்னை போல உண்டா நீதான் உலகத்திலே சிறந்த ஆளுன்னு சொல்லுவான் காரி ஐட்டா போதும் उन्हें जस्ट लाइक दैट तूकी पटू पोईटेर पां नम्मा मेला आदि ककर हरकन ने चाह कड़सले नम्मा ये मंदा पोनो तेरी माँ सुंदर मने भी अवन बेटे पिरंचे पोरा माधुरी ता आदि ओर नडवड़ी केर की अर्जुन ना सोलर ने तापा ने निकादिंगा आदि निंगे यार में सरिया पुरंचिकला बट ना अवरो रोमा नल्ला वे पुरंचिक ट உங்க எல்லாரை விடவும் ஆதிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் உஷா ஆதிய விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் ஆதி இல்ல உஷா தான் அவ ஆதி சரியா புரிஞ்சிக்காதத தான் பிரச்சனையே அவளோட அவசர புத்தி தான் காரணமே தவிர ஆதி மேல எந்த தப்பும் கிடையாது என்ன ரேகா நீ ஆதி பத்தி என்னமோ பூசா பேசிட்டு இருக்க ஆமா உங்க அப்பா இப்ப தலைமறோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு அது ஏன் அது யாரால உஷாவோட பிரிவுக்கு உஷா தான் காரணம் சொல்றியே உன் அப்பா இப்ப ஓடி ஒளிஞ்சிட்டிருக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆதி தானே? அதெல்லாம் எப்படி மறந்துட்டு பேசிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன். நான் எதையும் மறந்துட்டு பேசல. என்ன சொல்ற? நான் மனசுல பட்டத நேரடியா சொல்ற ஆளு. என் அப்பாங்கிறதுக்காக நான் எதையும் மாத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு எங்க அப்பாவோட நிலைமை இப்படி இருக்குனா அதுக்கு அவரோட தவறுகள் தான் காரணம். ஆதி இல்ல. எதை வெளிப்படையா செய்யணும்? எதை மறச்சிட்டு செய்யணும்ங்கற புத்திசாலித்தனம் துளி கூட இல்லாம அப்பா ஒரு பாட்டுக்கு எல்லாத்தையுமே ஓபனா பண்ணாரு அதுல ஒரு வெட்டித்தனமான பெருமை வேற அந்த தப்புதான் இன்னைக்கு அவர் தலைமறைவா இருக்கிறதுக்கு காரணம் ரேகா ப்ளீஸ் அர்ஜுன் ஆதிய ஒழிக்க நினைக்கிறவங்க ஆதிய பார்த்து பொறாம படுறவங்க இவங்கலாம் ஆதிய பத்தி தப்பா பேசலாம் ஆதிய பத்தி தெரியாத சிலருக்கு ஆதி மேல சந்தேகம் வரலாம் ஆனா நீங்க ஆதி மேல அனாவசியமா சந்தேகப்படாதீங்க ஆதியோட ஒவ்வொரு மூமெண்டும் புத்திசாலித்தனமானது ஹி இஸ் ரியலி கிரேட் சோ கிரேட் அவர பத்தி எனக்கு தான் தெரியும் என்னாச்சு உங்க அபியாக்கா போய் பாத்தீங்களா என்னதான் சொல்றாங்க என்னாச்சு மனோ வழக்கம் போல அவங்க ஏதேதோ பேசி உங்களை மூட் ஆஃப் பண்ணிட்டாங்களா அனோ என்ன அபியாக்கா நடந்துக்கிறது அவங்க சொல்ற சில விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல அனோ ரொம்ப புதிரா இருக்கு ஏன் இன்னைக்கு என்ன புதுசா புதிரு போட்டாங்க முன்னாடி ஒரு தடவை உங்க அண்ணா ஆதி
நான் மொபைல் ஷாப்ல 10 லட்சம் ரூபாய் திருடிட்டதா சொல்லி பிரச்சனை பண்ணால அந்த பணத்தை கொடுக்க ஆர்த்தியும் ராஜேஷும் பேங்க்ல லோன் வாங்கி வச்சிருந்த 10 லட்சம் ரூபாயை கொடுத்து என்னை வெளிய எடுத்தாங்கல்ல இப்போ அந்த பணத்தை கொடுக்க ஆர்த்தியும் ராஜேஷும் அபியக்க வர சொல்லிருந்தாங்க என்னைய வர சொல்லிருந்தாங்க நான் அங்க போயிருந்தேன் அப்போ எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு நான் கூனி குறுகி அங்க நின்னேன் राजेश சொந்தமா ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறாரு என்ன அதுல பார்ட்னரா சேர்த்துக்கறேன்னு அவரே சொல்றாரு ஆனா அபியக்கா அது வேண்டான்னு சொல்றாங்க அவங்க எதுக்கு வேண்டான்னு சொல்றோம் உறவுகளுக்குள்ள பிசினஸ் பார்ட்னர்ஷிப்லாம் கூடாதான் தேவையில்லாத பிரச்சனைகள் பொல்லாப்பலாம் வருமா அதனால அது சரியா வராது அப்படினு சொல்றாங்க ஓஹோ சரி அவங்க சொன்ன வேலைக்கு தான் நீங்க போகலையே அத பத்தி அவங்க எதுவும் கேக்கலையா ஆ கேட்டாங்களே பரவாயில்லையே சும்மா சொல்ல கூடாது உங்க அபியக்கா பெரிய அரசியல்வாதி ஆயிடலாம் என்ன சொல்ற? பின்ன என்னங்க? அவங்களே பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலைய வாங்கி கொடுக்க மாட்டாங்க. போதாததுக்கு பார்ட்னர் ஆகலன்னு ராஜேஷ் ஒரு வழி சொன்னா, அதுலயும் குறுக்க போந்து கேட்டா என்னங்க அர்த்தம்? அதான் எனக்கும் புரியலனோ. இதுக்கு அப்புறமும் புரியலனா? இது உங்களுக்கு பத்தலன்னு அர்த்தம். உங்க அபியக்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த மனோ எப்பவுமே வேலக்கார மாதிரி இருக்கணும். அவங்க தயவை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். சுயமாவே முன்னேறிட கூடாது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க தெனோ தெனோ இதே தலவலி தெருவுல ரவுடிங் எப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா இதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா போச்சு இது காரணமும் உங்க கிரேட் அபியக்கா தான் தலவிதி இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு உங்க அபியக்கா ஏதோ புதிர்கிதர்னா சொன்னீங்களே அதெல்லாம் ஏதோ இல்ல அவங்க ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க இது மனு ஒரு மண்ணு அவ ஜென்மத்துல உருப்பட மாட்டான்னு தான் அவங்க நினைக்கறாங்க அண்ணா ராஜேஷும் ஆர்த்தியும் என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறதுல உறுதியா இருக்காங்க நீ என்ன சொல்றானு மனசே வெறுத்து போச்சு எனக்கு இன்னொரு லாஜூத்து என்ன ஆச்சு மச்சா எல்லாம் என் பொண்டாட்டி பண்ற கூத்து என்ன அவ மதிக்கிறதே இல்லடா அது கூட பரவாயில்லடா சமயத்துல அவ போக்கே சரியில்லை என்னடா சொல்ற ஒவ்வொரு சமயத்திலயும் அவ ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளவு பிரியமா நடந்துகிட்டா தெரியுமா அதெல்லாம் நான் நம்பி அவ பேச்சல மயங்கி ஆதிகிட்ட தகராறு பண்ணி என் சொத்தோட பங்கு வாங்கி கொடுத்த கொடுத்தவள ஆதிகிட்ட பாட்டாரா இருக்கு சொன்னேன் கடைசியில நான் இப்ப ஏமாளி ஆயிட்டேன் எப்பறா சொல்ற ஆதியோட பழகுற விதம் தெரியலடா டேய் அவங்க ரெண்டு பேரும் உன்னை திட்டம் போட்டு காலி பண்ணிருக்காங்கடா எப்பறா சொல்ற ना सोल रहा ना तब्बा अर्थ का था सुन रेखा उनका अन्ना ने कटी कर दार रंदे माना मेरा वाड़ी क्यों पोना वा आवाना लव पोना वा नाडूला आदि उश्यावा कटी इटा ताला था अब वो उन्ना कटी इटा अम्मा कल्याण ने ना रखला अना कादल कंटिन्यू आगला ला அம்மாடா இருக்கலாம் அதுதான்டா விஷயம் நீ பாவம்டா அர்ஜுன் ரொம்ப பாவம் ஏ அர்ஜுன் அர்ஜுன் ராவா அடிக்கிற டேய் வாங்கடா சொல்ற கேளு டேய் அர்ஜுன் வாங்கடா டேய் டேய் நான் சொல்றத கேளுடா டேய் அர்ஜுன் டேய் அர்ஜுன் அர்ஜுன் ஏய் என்னடா இவ்ளோ தண்ணி அடிச்சிருக்க
டேய் அர்ஜுன் டேய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னை மீட் பண்ணனும்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீயே வந்து வசமா மாட்டிக்கிட்ட ஐயோ என்னமாச்சு இல்ல எல்லாம் பாத்ரூம்ல இருக்கும்போது கண்டினியூஸ் கதை தட்டிட்டு இருக்காரு கேளுங்க அவன நான் வந்து என்ன பிரச்சனை இல்ல போடா என்ன நாடா மாதிரி கேளுங்க என்னச்சு என்னடா என்னடா பிரச்சனை மச்சான் அவன கை வச்சான்டா அடே போடா ஏய் நேடி எங்க ஏரியாக்கு பூசா வந்து எங்களை சதாக்கிறீங்களா என்னடா இது கும்பலா இருக்குது நான் தெரியலப்பா வா வா பாப்பா ஹலோ என்ன சார் என்னமா அங்க ஒரே கும்பல ரவுடிங்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் ரவுடிங்லாம் பிரச்சனை பண்றானுங்களா ஏ மாமா வா பாப்பா பாப்பா ஏய் என்ன வேடிக்கை பாப்பா உள்ள பா உள்ள பா ஏய் போயா உள்ள பா மாமா எங்க போற நம்ம மச்சான்டா ஐயோ வா வா என்ன வேடி பாக்குற பா ஏய் பாக்குறல்ல என்ன மச்சான் என்னாச்சு ராஜேஷ் அனு குளிக்க போகும்போது தகராறு பண்றான் இவன் தகராறு பண்றானா ஏய் அனகொண்டா நீதானா மவுன ஞாபகம் இருக்கா மச்சான் அம்ஜிகர்ல போட்டு காட் காட் காட்னோம் அவன் தான் என்னடா காப்பி கேற வம்பு பண்றியா ஏய் வேணாம் கை நீட்டு ஏய் அல்லாஹ் வாலடா கீழ போடு
நீ வெளில போயிருவ, தங்கச்சி பாட்டுன்னு தனியா இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல. அந்த டூமாங்க வந்து டெய்லி ப்ராப்ளம் குத்தானுங்கன்னா கஷ்டம்தான். அதனால பொருளா தூங்கி என் கூட வா, போலாம், வீட்டை காலி பண்ணிடலாம். ஐயோ, என்ன அப்படி பாக்குற ராஜேஷனா, திடீர்னு எப்படி கிளம்பி போக முடியும்? அட என்னம்மா, நீன மூணு லாரி சாமான வச்சுன்னு இருக்க, மூணு ஆட்டோ இருந்தா பொருள் பட்டு பட்டு தூயின் போட்டு பொருளை தூயின் போலாம். என்ன சொல்ற என்ன குரு, எல்லாம் சிப் பண்ணலாமா? பண்ணிடலாம், பண்ணிடலாம். ஐயா, நீங்க வாங்க, அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்க, நான் காலி பண்றோம். சரி, வாடா வாடா, வாங்கய்யா, வாங்க வாங்க.